பாத்தியா ஹீமா வரீங்க நிறைய மீன் இருக்கு அது இருக்குல அதுதான் டார்பீடோ எவ்வளவு பெருசா இருக்கு லெஷன்சான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கிராப் ஆக்டோபஸ் எல்லாத்தையும் எனக்கு பிடிச்சிருக்கு நீ என்ன சொன்ன ஓடிடுச்சு அதோ அங்க கேட்டல் ஃபிஷலா இருக்கு நான் கேட்டதுக்கு பதிலே வரல சரி நாம பாக்கணும் நினைச்சது எங்க இருக்கு அதோ ஹீல் மீன் என்ன இங்க இவ்ளோ கூட்டமா இருக்கு சபா ஒரு சின்ன விஷயம் பிராப்ளம் ஆயிட கூடாது எல்லாரும் அத பாக்க உடனே கிளம்பி வந்துறாங்க நாமளும் அதுக்காக தான பா வந்திருக்கோம் கார்டன் ஹீல்னா என்னது கேக்குறான்ல சொல்லுங்க கார்டன் ஹீல்ங்கற இது கிட்டத்தட்ட ஹீல் மீன் மாதிரிதான் மெல்லிசா பெருசா இருக்கும் தரையில இருக்கிற குழியில இருந்து அது வெளியே வரும்போது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் அப்பே எப்பல இருந்து கைடு வேலைய பார்க்க ஆரம்பிச்சிங்க நீ கேட்டதுக்கு பதில் சொன்ன அவ்வளவுதான் இந்த தண்ணி தொட்டிக்குள்ள எதுவுமே இல்லையே எல்லா ஹீல் மீனும் தரைக்குள்ள போய் பதுங்கி இருக்கு ஷின்சான் ஆ எப்பதா அது வெளியில வரும் ரொம்ப அழகா இருக்குல்ல இன்னைக்கு நம்மள பாக்க நிறைய பேர் வந்திருக்காங்க நண்பா கசாமா நாம எல்லாரும் எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் னு இவங்க எல்லாருக்கும் காட்டுவோமா முதல்ல நீ என்ன விடு ஷின்சான் நீங்க எல்லாரும் பாக்க வந்தது பிரபலமானவங்க நாங்கதான் இதுவே பாக்க பத்தி சந்தோஷமா இருக்கு பா நாளுக்கு நாள் பிரபலம் ஆயிட்டே போறோம் நிறைய மசாபா இவங்க கிட்ட இருந்தே காபாத்துக்க பா முடியல நிறைய ஹீல்ஸ் வெளிய வந்திருக்குல்ல அழகா இருக்குங்க உன்னோட உன்னை எவ்வளவு அழகா இருக்குல்ல ஆமாமா பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு புகழ்ன்ற பேர்ல கண்ணு வைக்கறாங்களோ இருக்கலாம் நேனி நம்மள மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கலல்ல அதனாலதான் கசமா இதெல்லாம் நீ நம்மளோட பிளாக்ல கண்டிப்பா எழுதணும் சரியா இதுவும் நல்ல ஐடியா தான் நேனி நீ சொல்ற மாதிரி நான் உடனே நம்மளுடைய பிளாக்ல போட்டுறேனே நம்ம சகோதரர்களை பத்தியும் அதல போடு இவங்க அளவுக்கு நாமளும் இன்னும் நல்லா பிரபலமாகணும் அப்படியே பண்ணிடுவோம் அதுக்கு அப்புறம் நியூஸ் பேப்பர்ல நாம தான் ஃபர்ஸ்ட் பேஜ்ல வருவோம் இங்க பாருப்பா இதெல்லாம் உனக்கு ரொம்ப தான் ஆசை கசமா ஆரம்பிக்கும் போதே வாய் வைக்காத ஷின்சான் எங்க பாருங்க இன்னும் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க சீக்கிரம் நம்ம உள்ள போகலாம் என்ன இவ்வளவு சீக்கிரம் உள்ள போயிருச்சீங்க ஆஹா டான்ஸ் ஆடுதுங்க அதுவும் ஒரே மாதிரி ஆடுதுங்கல்ல மிட்சி ஹே மசோ நம்ம டைமிங் உனக்கு தெரியாதே என்ன என்ன மேனேஜர் என்ன நீ இவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம நல்ல டான்ஸ் ஆடுன மாதிரி தான் சரி நான் சோலோ பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன் பிரி 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 நிறுத்து ஷின்சான் நீ ஆடுது என்னாலே பார்க்க முடியல ஓ என்ன மாதிரி டான்ஸ் ஆடுதே பிரி 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 ரெண்டு பேருக்குள்ள நல்லா ஒத்து போது இதுக்கும் ஒரு பையனுக்கும் நடுவுல எப்படி ஒத்து போவோம் நம்மள பாக்க வந்தவங்க கிளம்பிக்கிட்டு இருக்காங்க இப்ப அதுவும் முடியும் முதல்ல விஷயத்துக்கு வா போடு நிறுத்து ஷின்சான் அம்மா இப்பதான் ஒரு ஃபார்முக்கு வந்தேன் ஓ டால்பின் ஷோ ஆரம்பிச்சாங்க போல இருக்கு அதான் எல்லாரும் போயிட்டாங்க ஆரம்பிச்சிட்டாங்களா சீக்கிரம் வா ஷின்சான் டால்பின் ஷோ பாக்கலறு போயிட்டாங்க இனி இந்த பக்கம் கூட்டமே வராது வந்தா வராங்க வரலனா போறாங்க நமக்கு என்ன வந்ததே நம்ம போய் நிம்மதியா படுத்து தூங்குவோம் வாங்க கதமா நானும் இதுக்குள்ளே வந்துடுறேன் எப்ப பார்த்தாலும் என்னையே புடிச்சு நோண்டிட்டு உனக்கு தான் இடம் இருக்கலாம் அங்க போய் எனக்கு உதவி செய்ய ஆடியன்ஸ்ல இருந்து யாராவது ஒருத்தர் வர முடியுமா யார் எதுக்கு தயாரா இருக்கீங்க வேற என்ன காரணமா இருக்கும் டால்பின் அங்க ஏதாவது பண்ணிட்டு இருக்கோம் அதை பார்த்து ஆவுன்னு கத்திட்டு இருக்காங்க அது பார்க்கவும் அழகா இருக்கும் நாம அதுக்கு சலச்சவங்க இல்லைன்னு நிரூபிச்சு காட்டணும் நம்ம என்னதான் பிரபலமா இருந்தாலும் டால்பின் அளவுக்கு நமக்கு ரசிகர்கள் கிடைக்கிறதே இல்ல ஒண்ணு பண்ணலாம் நம்மளுடைய திறமை என்னன்னு வீடியோ எடுத்து அதை டிவில எல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணலாமா கண்டிப்பா கசமா அப்பதான் உலகம் முழுக்க நம்ம யாருன்னு தெரிய வரும் பேரும் புகழும் தானாவே கிடைக்கும் இதுக்கப்புறமா பயணிச்சு பண்ணி எக்ஸிபிஷன்ல இருக்க எனக்கு வெறுப்பா இல்ல ஆமா இதை விட ஒரு மோசமான இடம் இருக்கவே முடியாது இருக்கத விட்டுட்டு பறக்க ஆசை பண்றீங்க உங்ககிட்ட யாரும் கேக்கல ஷின்சான் இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி நாம இருக்கிறதே ஆக்சிடென்ட் மாதிரி பிரபலம் ஆனா கூட அதுல பாதி அளவுக்கு பிரபலம் ஆனா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஓகே அப்படியே பிரபலம் ஆகலன்னா நம்ம விசேஷமா ஏதாவது ஒன்னு செஞ்சு காட்டி ஆகணும் டால்பின் மாதிரி நம்ம கிட்ட ஸ்பெஷல் டெக்னிக் இருக்கணும் டெக்னிக் தானே இத காட்ற பாருங்க ஹீல் மீன் ஸ்டைல் வருதே நாம நம்மளுடைய கொடியை விட்டு வெளியே வரணும்
கூடாது. இது நம்மளுடைய இனத்துக்கு எதிரா இருக்கு சிஞ்சான். ஓஹோ நல்லா இருக்கு. நீ நம்ம தைரியத்தால தப்பா. இவ பண்ணது சரியா தப்பான்னு எனக்கு தெரியலையே. இப்ப நான் ஒரு கொழு மாதிரி வெளியேட்டுமா? இந்த மாதிரி வித்தியெல்லாம் இவனால மட்டும் தான் காட்ட முடியும். சாதாரண கார்டன்லயால இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. மேடம் நான் பாலத்துக்கு போட்ற அப்படியே பிடிக்கிறீங்களா? எதுக்காக இப்படி எல்லாம் பண்றான்? சொன்னா கேப்பானா? இங்க பாருங்க, நம்ம எப்பவுமே இந்த மாதிரி குழிக்குள்ள இருக்கிறது தான் எல்லாருக்குமே பிடிக்கும். இத விட்டு வெளியே போறது நம்மளுடைய பழக்கம் இல்ல. அதுவும் சரிதான். ஏமா எப்பவுமே நான் ஒரு டெக்னிக் சொல்லல, அத செஞ்சு பாப்போமா? ஹார்ட் ஷேப்ப உருவாக்கி இருக்காங்க. சூப்பரா இருக்கு மிச்சி. கப்பல்ஸா வரவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இவங்களோட இந்த ஹார்ட் ஷேப்ப பாக்குறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க. அம்மா நானே இப்ப தான் முதல் முறையா வந்திருக்கேன். பாத்தே நீங்க என்னது?